ஐ வெரி பர்சன்ட் குட் மார்னிங் டோல் ஆஃப் மை டிவர்ஸ் இன்றைக்குமே அதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அதோட ஒரு டீட்டெயில் தான் இனியோட வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம யூனிவர்ஸ் வந்து எப்படி பானன் ஆச்சு அப்படின்னு அதாவது எப்படி பிறந்துச்சு அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டேன் நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க ஒரு பிக் பேங் அதாவது ஒரு பெரிய வெடிப்பு நடந்துச்சு அது மூலிமா எல்லா கேஸ்லி ஸ்டார்ஸ்லாம் வந்து உருவாச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் நான் வந்து கரெக்ட்டுன்னு சொல்ல தப்புன்னு சொல்ல அதாவது பிக் பேங்க் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் தியரி தான் அந்த மாதிரி நிறைய தியரிஸ் வந்து இருக்குது அதாவது எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா பபிள் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பபிள் பபுளாக வந்து சோப்புலலாம் வரும் பபிள் அந்த மாதிரி பபிள் பபில் தான் அந்த பபிளுக்குள்ளே யூனிவர்ஸ் கேலாக்சிஸ்லாம் இருக்க மாதிரி அந்த மாதிரி நிறையா பபிள் வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க அது பேர் பபிள் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா சூப்பர்மேன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம நம்ம வந்து நம்மளோட ஹைட் வந்து ஒரு பத்து அடி இருக்குன்னா ஒரு ஆயிரம் அடிக்கு வந்து பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் வந்து நம்மளோட ஒரு இன் டூ டென் போட்டுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மனுஷங்கள்லாம் வந்து நம்மளை வந்து அவங்களோட ஒரு டாய் பீஸ் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம வந்து நம்மளை வச்சு விளாண்டுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் நிறையா தியரிஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் நம்ம தூங்குறோம்ல தூங்கும் போது கனவு இந்த கனவுல வந்து கனவு வரும்போது நம்ம வந்து வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போவோம் அந்த நம்ம வேறு யூனிவர்ஸ்க்கு போய் அங்கே நடக்கிறது தான் நமக்கு வந்து கனவாக வருது அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க அப்புறம் தான் வந்து இந்த பிக் பேங் அதாவது யூனிவர்ஸ் உருவாணுன்னு சொன்னாலே பிக் பேங்க் மட்டும் எல்லாரும் நம்புகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா பேங் அப்படிங்கிறது நடந்ததுக்கு ஒரு வந்து ஆதாரம் அதாவது சாட்சி எவிடன்ஸ் என்ன வேணால் சொல்லலாம் ஒரு எவிடன்ஸ் இருக்குது அது என்னடா எவிடன்ஸ் பிக்பேங்குக்கான எவிடன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் இப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் தான் அது வந்து நீங்கள் எப்படி பார்க்கலன்னா நீங்கள் டிவியில் வந்து ஒரு வெறுமனே ஆன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிக்சர் வரும் இல்லை இதில் வந்து ஒன் பெர்சென்ட் வந்து காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் தான் அதாவது அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பேங் வெடிக்கும் போது நிறைய ரேடியேஷன் காஸ்மிக் வேவ்ஸ்லாம் நிறைய வெளியே வந்திருக்கும்ல அந்த மாதிரி வெளியே வந்த எல்லா ரேடியேஷனுமே அது வெளியே வந்துக்கிட்டே அதாவது அது வந்துக்கிட்டே இருக்குது அது வர வர அதோட வேவ் வந்து குறஞ்சி 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 இப்போ வந்து அது ஒரு ரேடியோ வேவாக வந்து நம்ம பூமியை வந்து ரீச் ஆகிட்டே இருக்குது அதனால தான் வந்து உங்கள்கிட்ட ஒரு டிவியும் அதுக்கப்புறம் நான் ஆன்டனாவும் இருந்துச்சுன்னா அந்த ஆண்டனா வந்து பேங்கில் நடந்த அந்த ரேடியோ வேவியும் இல்லை சாதாரணமாக போய்ட்டு இருக்க ரேடியோவேவியும் ரெண்டுத்தையும் கேப்ஷர் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரியான பிக்சர் கொடுக்கும் அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஒரு பர்சன்ட் வந்து அந்த காஸ்மிக் மைக்ரோ பேக்ரவுண்டுன்ட்டு இந்த காஸ்மிக் மைக்ரோ பேக்ரவுண்ட் தான் பிக் பேங்க் நடந்ததுக்கான ஒரே ஒரு எவிடன்ஸ் அதனால தான் இதை பிக் பேங்குக்கு அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து நம்புறாங்க இந்த தியரியை வந்து சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கமெண்ட் ஷேர் அப்புறம் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க